அண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌதம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் அதுக்கப்புறம் இந்த சிவில் இன்ஜினியரிங் ஜாப்ஸ் வந்து யூஏயில் எந்த மாதிரி ஸ்கோப் இருக்குது, நம்ம எந்த மாதிரி கோர்சஸ் படித்தா நமக்கு வந்து ஜாப் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு நீங்கள் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே யூஏ பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து முழுசாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தான். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் எம்இபி, அதாவது மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங், இதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் ரொம்பவே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்டிங்கன்னா, ஹெச்விஏசி அதாவது ஹீட் வென்டிலைசேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் கோர்ஸ் முடித்தவங்களுக்கு வந்து இங்கே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கேடு ரிவர்ட் இது மாதிரி கோர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 100% நீங்கள் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். சைட் இன்ஜினியர்ஸு, அதுக்கப்புறமா சைட்டில் ஒர்க் பண்ணுற இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இங்கே மெக்கானிக்கல் ஃபீல்டில் இங்கே யூஏயில் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங் ஜாப்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே யூஏயில் வந்து அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒரு சிவில் இன்ஜினியர் இல்லாமல் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சிவில் இன்ஜினியரிங்கில் என்ன மாதிரி ஜாப்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குவாலிட்டி இன்ஜினியர்ஸ், அதுக்கப்புறம் சேஃப்டி இன்ஜினியர்ஸ், இது மட்டும் இல்லாமல் பெயிண்டிங் டிவிஷன்ஸில் இருக்க இன்ஜினியர்ஸ், இது எல்லாமே வந்து இங்கே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஆட்டோ கேட் அந்த ரிவர்ட் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் டிசைனிங்கில் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஸ்கோப் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மெக்கானிக்கல் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் ஜாப்ஸ் வந்து யூஏயில் இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக தான் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு விசிட் எடுத்துகிட்டு இங்கே வந்து ஜாப் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 100% வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நீங்களே வந்து ஒரு ஜாபோட ஆஃபரை வந்து நீங்களே வந்து உருவாக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் த பாய் அப்படின்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் கௌதம், ஐ எம் சைனிங் ஆஃப்.